வரைக்கும் வந்து நான் பார்த்துருந்த ஜெயம் ரவி இதில் வேறையா இருக்கார். உறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், மீசை வச்சுருக்கிறேன். ஸோ படம் தொடங்கினா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அவர் மீசை வளர்த்து உடம்பை ட்ரிம் ஆக்கி முடிகிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சு. அதில் வேறு விதமான ஹேர் ஸ்டைல் கட்டிங்கு மீசையை பல்வேறு விதமாக கட் பண்ணிவிட்டு முதல்ல கேரக்டர் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு எனக்கு அது முதல் டைம் ஆச்சு. ஷார்ட் ஒன்று நான் எடுக்கணும்னா ஒரு 3 நாள் டைம் கேட்பார். பா ஸ்கர்ட் இல்லாத ஷார்ட் ஷர்ட்டை கட்டணும் அப்படின்னா அந்த 3 நாள் வந்து தண்ணி கூட குடிக்க மாட்டார். அப்போ சோறும் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் அந்த ஒரு ஷார்ட்டை நான் எடுக்க முடியும். இப்படி இது வந்து வெறும் ஹீரோ அவருக்கான ஒரு விஷயத்தில் நடக்கிற டைம் டேக்கிங் ப்ராசஸ். இந்த படம் முழுக்க முழுக்க காடுகளிலே படமாக்கப்பட்ட படம். நான் ஒரு காட்சியை கற்பனை பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த கற்பனை பண்ண காட்சிக்கு ஏற்ற மாதிரியான லொக்கேஷன் ஒன்று இருக்குதா இல்லையானே தெரியாது. நான் கற்பனையில் வண்டி விடுவார்னா அது நேரில் இருக்க முடியாது. அப்போ நேரில் அது இருக்குதான்னு சொல்லி தேடி காடுகளாக அலையணும். அலைஞ்சி போகும்போது ஏறக்குறைய மேட்ச் ஆன ஒரு இடம் கிடைக்கும், அல்லது நாங்கள் நினச்சதை விட அதி அற்புதமான லொக்கேஷன் கூட கிடைக்கும். இந்த படத்தின் முக்கியமான இன்னும் ஒரு பெரிய கதாபாத்திரமா ரோல் அண்ட் கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாலிவுட் நடிகர் பேசிக்காக பாடி ஃபிட்னஸ் உள்ளவராக இருக்குதால காலைல 4 மணிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதனால காலைல 6 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பாட்ல இருப்பார். 6 வேளை சாப்பிடுவார், 1 வேளைக்கு 25 முட்டை சாப்பிடுவார். இது எல்லாமே வந்து அவரே கையில் அந்த ஃப்ரிட்ஜ் மாதிரியான ஒரு பொருள் அவரே இருக்க முடியாது. 5 கதாநாயகிகள் என் படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஹீரோவோட சேர்த்து இன்னும் ஒரு 5 ஹீரோ அந்த அளவுக்கு ஹீரோயின் சொர்க் பண்ணியிருக்காங்க. தமிழரோட வீரத்தை உலகமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்களும் நிரூபிங்க. ஜான் வில்லியம்ஸ் மாதிரி, ஜெரி கோல்ட்ஸ்மித் மாதிரி அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் நான் அதிகமாக சொல்லணும்னு நினைப்பீங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ஹாஃப் முழுக்க வித்யாசாகருடைய ஆக்கிரமிப்பு அப்படி இருக்கும். இந்த இந்திய ராக்கெட் பறந்துச்சுன்னா விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா முதலிடத்துக்கு. சினிமாட்டோகிராஃபராக எனக்கு இதில் வந்து சேலஞ்சிங்னு பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் 100% ஆஃப் ஃபிலிமும் சேலஞ்சிங் தான் எனக்கு. அதில் எஸ்பெஷலி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இன்ட்ரோல் பிளாக். படத்தோட இன்ட்ரோல் பிளாக் பார்த்தீங்கன்னா அஸ் அ டெக்னிக்கல் ஆப்ரேட்டிங்காக என்ன ப்ராப்ளம் வந்துருக்குன்னா ஒரு 270 degrees வந்து பேனிங் ஒரு எண்டில். அதுவும் எப்படின்னா பேனிங்னா நம்ம சொல்கிற மாதிரி ஒரு இங்கேருந்து இங்கே ஒரு 10 அடி 10 அடி அப்படி பேனிங்கில் அது கண்ட்ரோல் பண்ணிடலாம். இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு மலை இந்த பக்கம் ஒரு ஆல்மோஸ்ட் 5 kilometers தள்ளி ஒரு பாத்து அங்கே ஒரு குரூப் போவாங்க, அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன். ஸோ 3 endless சிச்சுவேஷன், 3 kilometers ஆல்மோஸ்ட் இதுதான். இந்த மலையில் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், எல்லாம் வாக்கி டாக்கி, ஒவ்வொரு வாக்கி டாக்கி ஒரு அசிஸ்டன்டேட்டர் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் பக்கத்தில், இந்த பக்கம் ஒரு ஹீரோயின், அந்த பக்கம் ஃபாரினர்ஸ், இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின்ஸ், அந்த அத்தை பேர், இவங்களை எல்லாத்தையும் ஒரே இதில் பிடிக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 4 monitors பார்த்தாச்சு. 5th monitorல ஓகே பண்ணி ஆகணும், நோ அதர் கோ. ஏன்னா ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக அது வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருப்பாங்க. பட் ஜனாசரை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் ரெடி ஆகிட்டு எனக்கு அவ்வளோ பதட்டம் இருக்கும். ஆல்மோஸ்ட் எனக்கு மட்டும் இல்லை, எந்த சினிமாட்டோகிராஃபர் இருந்தாலும் 270 degree பேனிங் ஒரே ஒரு டெக் தான் ஓகே. ஃபாரினர்ஸ் திருப்பி கண்ட்ரோல் பண்ண முடியாது, திருப்பி அவங்கள கூப்பிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த ஷார்ட் எடுக்கணும்னா அவ்வளோ டஃப் சுச்சுவேஷன். இதுக்கு நடுவில் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், இந்த ஒரு டேக்கில் நீங்கள் சன்லைட் வந்து 10 minutes தான் நிற்குமாங்க, இதுக்குள்ளே நீ ஓகே பண்ணி ஆகணும். ஸோ கழுத்துக்கிட்ட எல்லாம் கத்தியாக இருக்கும், இப்போ எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் என்னோடய டேரக்டர் ஜனா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வார், சதீஷ் நீ எடுக்கிறது தான் ஷார்ட்டு, நீ என்ன எடுக்கிறியோ அதான்டா என் படம் இந்த இடத்துல இதுதான், ஸோ நீ தைரியமாக எடு அப்படின்னாரு. அந்த அந்த ஒரு அவர் கொடுத்த அந்த தைரியம் ஒரே டைக்கில் ஓகே பண்ணேன்.